பாஜக கடைபிடித்த பொருளாதார கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு கொள்கை. மக்களுக்காக அவர்கள் கடைபிடித்தது முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்கான அரசியல். கார்பரேட்டுகளை தவிர வேற எதுவும் அவருடைய கண்ணில் படவில்லை. அவர்களுக்கான தான் அவர்கள் வனங்களை கொள்ளையடிக்கலாம், சுரங்கம் அமைச்சு எங்க வேணாலும் அந்த இடத்த சீரடிக்கலாம், எண்ணெய் எடுப்புன்னு சொல்லி விவசாய நிலங்களை சீரடிக்கலாம், கடலையும் சீரடிக்கலாம், எல்லாத்தையும் சீரடிக்கலாம். ஆனால் காப்பாற்ற வேண்டியது மட்டும் மக்கள், மக்களை காப்பாற்ற வேண்டியதில்லை. மோடி இப்போ பாஜகவிற்கு ஆதரவாக மேல் சாதி மேல்தட்டு மக்கள் தான் வந்துட்டு 55 விழுக்காடு 60 விழுக்காடு வரை வாக்களித்திருக்கிறார். அதே போல ஷெட்யூல்டு கேஸ்ட் என்று சொல்லக்கூடிய பட்டியல் சமூகத்தினர் முழுமையாக காங்கிரசிற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார். பாஜக என்ன செய்கிறது, அதனுடைய விளைவு என்ன, யாருக்காக என்பதை சரியாக பகுப்பாய்வு செய்து அதை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டியதுதான் இந்தியா கூட்டணியுடைய ஒரு பொறுப்பு. இவிஎம் எண்ணிக்கை மட்டுமே பொருட்டல்ல, விவிபேட்டுடைய எண்ணிக்கையும் சரிபார்த்து அதோடு ஒப்பிட்டு தான் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்கின்ற இந்தியா கூட்டணியுடைய தீர்மானம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, ரொஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் கூட்டத்தில் ராகுல் காந்தி அங்கிருந்த தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள், கட்சிகளின் பிரதிநிதிகளை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார். உங்களில் யாராவது இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை இவிஎம்ஐ நம்புகிறீர்களா என்று கேட்டிருக்கிறார். ஒருத்தரும் கை தூக்கவில்லை. இதுதான் நிலை, இந்த நாட்டிலும் இப்படிப்பட்ட நிலைதான் நிலவுகிறது என்று கூறிவிட்ட அவர், அந்த இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார். என்னவென்றால், வருகின்ற மக்களவை தேர்தலின் போது வாக்களிக்க வந்த வரக்கூடிய வாக்காளர்கள் முதல் இவிஎம்மில் இருக்கக்கூடிய அந்த பொத்தானை அழுத்தி வாக்கை செலுத்திவிட்ட பிறகு அவர்கள் அந்த விவிபேட் ஒப்புகை சீட்டு என்று தமிழில் கூறுகின்றோமே, அந்த ஒப்புகை சீட்டு கட்டாய விடுதல் இல்லைங்களா பாக்ஸுக்குள்ள, அதை நீங்கள் அந்த வாக்காளர்கிட்டே கொடுக்கணும். வாக்காளர் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குன்னே இருக்கக்கூடிய தனியான ஒரு வாக்குப்பெட்டியில் அது போடுவார். இதன் பிறகு இவிஎம்ல என்ன கவுண்டிங் ஆயிருக்கோ அதையும் இந்த இடத்துலையும் எண்ணி விவிபேட் இதில் கட்டாயம் விழுந்த சீட் இருக்கு இல்லைங்களா, அதை வாக்குச்சீட்டில் வாக்கு பெட்டியில் போட்டாங்க, அதை ரெண்டுத்தையும் எண்ணி ஒப்பிட்டு தான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும், 100 விழுக்காடு இதை செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானம் வற்புறுத்தியிருக்கிறது. மிகப்பெரிய முன்னேற்றம். நம்மை போன்ற பலரும் இந்த நாடு முழுவதும் மேற்கொண்ட மாபெரும் முயற்சிகளுக்கு ஒரு உந்துதல் இம்பிட்டஸ் கிடைத்திருக்கிறது. இதுதான் நாம் கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான செய்தியாகும். இதை தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் எவ்வாறு பார்க்க போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய முடிவின்படி, அந்த வழிமுறையின்படி நாம் இவிஎம் பொத்தான் அழுத்தின உடனே தெரியும், அதில் விளக்கி அறிஞ்சிட்ட உடனே நம்ம வந்துடுறோம், வந்துட்டு இப்படி பார்க்குறோம். உடனே சில செகண்ட் மட்டுமே இருக்கக்கூடிய விவிபேட்டில் அந்த சிட்டு எரிஞ்சிட்டு அப்படியே கட்டாயம் உள்ளே விடும். ஸோ அது வேறொரு சின்னமாக இருந்துச்சு அப்படின்னம்னா, நம்ம போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போனோம்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியா ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்னத்துக்கு போட்டேன் ஆனால் அதில் கட்டாயம் விழுந்ததில் வேற ஒரு சின்னம் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதை கம்ப்ளைண்ட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா, குற்றமாக பதிவு செஞ்சோம்னா, உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்கு பதிவு அதிகாரி வந்துட்டு அடுத்தபடியாக வரக்கூடிய வாக்காளர்கள் கிட்ட கேட்பார், நீங்கள் எந்த சின்னத்துக்கு வாக்களிச்சிங்களோ அதே சின்னம் தான் இங்கே சீட்டில் விழுதா அப்படின்னு. ஆமான்ட்டு அவங்களோட ஒரு 3 பேர் அப்படியே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் சரியாக தான் இருக்கு, சரியாக தான் இருக்குட்டு நீங்கள் பார்த்தது தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் அவதூறு செய்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் மீது வழக்கு தொடர்ந்து உங்களை 6 மாதம் வரைக்கும் சிறையில் தள்ளலாம். இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறை அப்படி. இதை நான் பல பேரும் சொல்லியிருக்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன். எனவே இப்போ அந்த பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ண போகிறாரு, அது முடிச்சிட்ட உடனேயே அந்த கட்டாயி விடக்கூடிய அந்த வாக்குச்சீட்டை அவருடைய கையில் கொடுத்துடணும். கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவர் பார்க்க போகிறாரு, எஸ் ரைட், அவர் போயிட்டு போட போகிறார் பாக்ஸில். ஒருவேளை அது மாறி இருந்துச்சு அப்படின்னோம்னா அது வேற ஒரு வாக்குப்பெட்டியில் போட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இங்கே தான் அந்த டிஸ்பியூட்டை எப்படி ரிசால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு
இப்ப போட்டது இந்தியா கூட்டணியினுடைய ஒரு கட்சிக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க காட்டினது தாமரையா இருந்ததுன்னா நான் தாமரைக்கு நான் ஓட்டு போடவில்லை அப்படின்னு ஒரு சொல்றாரு அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டை எப்படி தீர்க்கிறது? அப்போ அவருடைய வாக்குமூலத்தை செப்பரேட்டா ஒரு ஃபார்ம் ஒன்று இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த வாக்கு செப்பரேட்டா போட்டு அந்த வாக்கு அந்த வாக்குமூலங்களை தனியா வச்சுக்கிட்டு கடைசியாக வாக்கு எண்ணக்கூடிய இடத்துல அதை கொண்டு வந்துட்டு அதை ஒப்பிட்டு அந்த கணக்கையும் வந்துட்டு சரியாக சேர்க்கணும். ஸோ இப்படியான ஒரு வழிமுறையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இதில் இருக்கிறது, அதை சொல்கின்றோம். இது ஒன்று. இரண்டாவதாக, இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக, அதாவது இந்தியா கூட்டணி வென்றால் அதனுடைய பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன் கார்கே, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மூத்த தலைவர், நீண்ட நடிகை நாடாளுமன்ற அனுபவம் உள்ளவர், கர்நாடக அரசியலில் மிகப்பெரிய அளவிற்கு சோபித்தவர், மக்களிடையே ஒரு மரியாதையும் நன்மதிப்பையும் செல்வாக்கையும் பெற்றவர் மல்லிகார்ஜுன் கார்கே, அவரை இந்த கூட்டணியினுடைய தலைவராக மம்தா பானர்ஜி அவர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மம்தா பானர்ஜி அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார்கள். அதை அரவிந்த் கெஜ்ரிவால், ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி முதலமைச்சர், அவர் வழிமொழிந்திருக்கிறார். இது மற்ற கட்சிகள் எல்லாம் அதை பற்றி ஒன்றும் பெரிதாக எதையும் பேசவில்லை. ஆனால் மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்லிவிட்டார், என்னை தலித் என்பதற்காக இங்கே முன்மொழிந்திருக்கிறார்கள், நான் எனது அரசியல் வாழ்க்கையில் ஒருபோதும் தலித் அப்படின்ற அந்த அடையாளத்தை பயன்படுத்தி அரசியல் செய்ததில்லை, நான் அனைவருக்குமான அரசியல் தான் பண்ணியிருக்கின்றேன். இரண்டாவது விடயம், யார் பிரதமர் என்பது தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அது ஜனநாயக வழியில் இந்தியா கூட்டணியை தேர்வு செய்யும் என்று மிக அழகாக, மிக சரியாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு பதிலை தந்திருக்கின்றார். ஏனென்றால் பொதுவாக எல்லோரும் கேள்வி கேட்பது, தேச டிஸ்ட்ரக்டிவ் அலையன்ஸ் என்டிஏனுடைய கூட்டணி, பாஜக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் யாருன்னா மோடி, உங்களில் யார்? இதெல்லாம் அந்த சாதாரண விவாதங்கள் எல்லாம் கூட கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே பிரதமருக்குன்னு தனியாக ஒரு கூட்டெல்லாம் போட போகிறதில்லை. பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அல்லது ஒரு கூட்டணியினுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்றவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் ஆவார். அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டு அமருவார். இதுதான் இங்கே இருக்கிறது. எனவே ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தித்தான் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் பாஜகவிற்கு எதிராக என்பது தேவையில்லை. பாஜகவிற்கு எதிராக எது தேவை என்றால், இதுவரை பாஜக எதை செய்தது, அதற்கு நேர் எதிராக மக்கள் எவ்வாறு அதனால் பாதிக்கப்பட்டார்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 25 லட்சம் கோடி மக்களுக்கான வரிப்பணத்தை தூக்கி கார்பரேட்டுகள் வாங்கிக்கிட்டு கட்டாத போன வாரா கடன்களுக்காக தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்றது மக்களை எப்படி பாதிச்சுது? 35,000 கோடி பிஎம் கேர்ஸ் அப்படின்னு வசூல் பண்ணிட்டு அதை வந்துட்டு எப்படி கொரோனாக்காக செலவு பண்ணாங்களா, எப்படி செலவு பண்ணாங்க, அதுக்கு பிரதமருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அது எப்படி சொன்னார், அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படின்றது இன்னொன்று. இந்த மாதிரி பல்வேறுபட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் அந்த அடிப்படையில் மக்களிடையே ஒரு எதிர்ப்பிரச்சாரம் செய்ய வேண்டியது ஒன்று. இரண்டாவது, பாஜக கடைபிடித்த பொருளாதார கொள்கைக்கு நேர் எதிரான ஒரு கொள்கை மக்களுக்காக, அவர்கள் கடைபிடித்தது முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்கான அரசியல், கார்பரேட்டுகளை தவிர வேற எதுவும் அவருடைய கண்ணில் படவில்லை. அவர்களுக்கானது தான், அவர்கள் வனங்களை கொள்ளையடிக்கலாம், சுரங்கம் அமைச்சு எங்கே வேணாலும் அந்த இடத்த சீரடிக்கலாம், எண்ணெய் எடுப்புன்னு சொல்லி விவசாய நிலங்களை சீரடிக்கலாம், கடலை சீரடிக்கலாம், எல்லாத்தையும் சீரடிக்கலாம். ஆனால் காப்பாற்ற வேண்டியது மட்டும் மக்கள், மக்களை காப்பாற்ற வேண்டியதில்லை, அதெல்லாம் எங்களுடைய வேலை இல்லை, அவர்களுக்கு வேலை தருவதோ இதெல்லாம் வந்துட்டு அரசனுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டிட்டு போனாங்க பார்த்தீங்களா. அதை வைத்துக்கொண்டு பொதுத்துறை நிறுவனங்களை சிதைத்த இவர்களுக்கு எதிராக மீண்டும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு உயிரூட்டுவோம் என்று சொல்லி வேலைவாய்ப்பினுடைய பெருக்கத்திற்கு நிச்சயமாக உதவிடுவோம் என்று ஒரு உறுதிமொழி அளித்து, எங்களுடைய பொருளாதார கொள்கை விவசாயிகளுக்கு என்ன செய்யும், அவர்கள் கேட்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் 2 பருவங்களுக்கும் அவருடைய விளைபொருட்களுக்கு உரிய விலையை தருமா, குறைந்தபட்ச ஆதரவுகளை நிர்ணயிப்போமா, ஆம் நிர்ணயிப்போம், அவர்களோடு கலந்து நிர்ணயிப்போம் என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் சந்தை சக்திகள் செயல்பட வேண்டும் என்று கூறுவார்களே, ஆனால் அது மிகப்பெரிய அளவிற்கு இந்தியா கூட்டணியை நோக்கி மக்களை திருப்பும். அது மட்டுமல்ல, இதே நேரத்தில் இந்தியா கூட்டணி இதை செய்ய தவறினால் அவர் மோடி என்ன செய்வார் என்பதற்குரிய செய்தி வந்திருக்கு. ஆஸ் லோக்சபா எலெக்ஷன் டிராஸ் நியர்,
மோடி லான்சஸ் சர்வே ஆன் நாமோ ஆப், நரேந்திர மோடி அப்படின்ற ஒரு செயலியை ஒன்று வச்சுருக்கார் இல்லையா, அதன் மூலமாக அவர் ஒரு சர்வே எடுக்கிறார். அதில் 2 கோடி பேர் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்துட்டு 2016 தேர்தலின் போது அதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு ஒரு சர்வே. உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சரியாக செயல்படுகிறாரா இல்லையா என்பதிலிருந்து ஆரம்பித்து என்ன விதமான ஒரு நடவடிக்கை, மக்கள் நலன் கருதக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது பாரதிய ஜனதாவுடைய வெற்றியை உறுதி செய்யும் என்றெல்லாம் கேள்வி கேட்டு அதற்கான பதிலை பெற்று அதன் அடிப்படையில் தேர்தலுக்கு முன்னால் ஒரு சில திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவது. அப்படி நிறைவேற்றப்பட்டது தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடிய அந்த திறந்த போட்டி, ஓப்பன் காம்படிஷன். அதில் இருக்கக்கூடிய முன்னேறிய சாதிகளைச் சேர்ந்த பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. அப்போ இதுதான் மோடி இதை செயல்படுத்துறது 2019 தேர்தலுக்கு முன்னாடி ஜனவரியிலேயே. அப்போ இது என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிராமண மேல்சாதி மற்றவருடைய ஓட்டுகளை வந்துட்டு அப்படியே பிஜேபி மூலமாக பிஜேபிக்கிட்ட திருப்பிடுச்சு. இப்போ நடந்த தேர்தலில் கூட இந்த இவிஎம் வச்சு அந்த கணக்கு சொல்லலை. அதுக்கு அப்புறம் தேர்தலுக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு சர்வே, அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா மோடி இப்போ பாஜகவிற்கு ஆதரவாக மேல்சாதி மேல்தட்டு மக்கள் தான் வந்துட்டு 55 விழுக்காடு 60 விழுக்காடு வரை வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல ஷெட்யூல்டு கேஸ்ட் என்று சொல்லக்கூடிய பட்டியல் சமூகத்தினர் முழுமையாக காங்கிரசிற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் சம அளவில் அந்த வாக்கு போயிருக்கிறது. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட பாஜகவிற்கு சற்று கூடுதலான வாக்குகள் இருக்கின்றன. அதே மாதிரி படித்தவர்கள் பத்தியில் பார்த்தீர்களானால் அவர்களுக்கு தான் பாஜகவிற்கு தான் நிறைய வாக்குகள் விழுந்திருக்கிறது. எதை காட்டுகிறது என்றால் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்பது எப்படி அவர்களுக்கு சாதகமாக வேலை செய்கிறது என்பதனை இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு உணர்த்த வேண்டிய கடமை இங்கே இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. ஆக இந்த ரன் அப் டு தி நெக்ஸ்ட் எலெக்ஷன் 2024 மார்ச் ஏப்ரலில் வாக்குப்பதிவு தொடங்கும். அப்போது அந்த தேர்தலுக்கான முன்னோட்டமாக இப்பொழுது மோடி அவர்கள் செய்யக்கூடிய நாமோ ஆப்னுடைய மூலமாக எடுக்கக்கூடிய சர்வேயை வச்சு அவர் சில திட்டங்களை நிறைவேற்ற முற்படுவார் பிப்ரவரிக்குள்ள. அதை எவ்வாறு முறியடிப்பது என்பது தொடர்பாக இந்தியா கூட்டணி வேகமாக செயல்பட வேண்டும். ஆக இந்த விடயங்கள் தான் பாஜக என்ன செய்கிறது, அதனுடைய விளைவு என்ன, யாருக்காக என்பதை சரியாக பகுப்பாய்வு செய்து அதை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டியதுதான் இந்தியா கூட்டணியுடைய ஒரு பொறுப்பு. ஸோ பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை முன்னிறுத்துறதை விட இது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, நாங்கள் தான் முதல்ல ஒரு தலித் பிரைம் மினிஸ்டர் வரணும் அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப ஜனநாயகத்தில் அதெல்லாம் சாதிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் நமது நாடு இன்னமும் ஒரு சாதிய விருப்பு வெறுப்புகளுக்கு உள்ளாகியுள்ள ஒரு சமூகம் தான். எனவே அப்போ அவங்க அதை எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது. ஏன்னா பாப்புலர் ஓட் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்தில் நாம் கவனமாக சிந்தித்து அந்த சமூக நீதியை மிக மிக ஆழமாக இந்தியா கூட்டணி பயன்படுத்தி வாக்காளர்களை சந்தித்தால் நிச்சயமாக பாஜகவை தோற்கடிக்கலாம். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மம்தா பானர்ஜி சொன்னதை போல நாடு முழுவதும் உள்ள 300 தொகுதிகளில் நாங்கள் காங்கிரஸ் ஆதரிப்போம், ஆனால் மற்ற தொகுதிகளெல்லாம் மாநிலங்கள்லாம் வந்துட்டு காங்கிரஸ் எங்களை ஆதரிக்கணும், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், டெல்லி, பஞ்சாப் போன்ற இடங்கள்லாம், தமிழ்நாடு போன்ற இடங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள் அவர்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த தொகுதி பங்கீட்டை வந்துட்டு நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அது எப்படி முடியுது என்று பார்ப்போம். ஏனென்றால் அது ரொம்ப முக்கியம். இவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, தொகுதி பங்கீட்டில் அடிச்சுக்குவாங்க அப்படின்ட்டு பாஜக ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி நிகழ்த்துன்றதை பார்ப்போம். ஆக 3 விடயங்கள். இவிஎம்னுடைய எண்ணிக்கை மட்டுமே பொருட்டல்ல, விவிபேட்டுடைய எண்ணிக்கையும் சரிபார்த்து அதோடு ஒப்பிட்டு தான் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்கின்ற இந்தியா கூட்டணியினுடைய தீர்மானம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இதை வந்துட்டு 13வது பக்கத்தில் தான் இந்த இந்து பத்திரிகை போட்டிருக்கு, பார்த்துக்கிறோம். 2வது விஷயம், யார் பிரதமர் என்பதை விட அவரை விட முக்கியமானது என்ன குறிக்கோள்களை முன்வைத்து உங்களுடைய கூட்டணி ஆட்சியை பிடிக்கப் போகிறது என்பது 2வது. 3வது, தேர்தலுக்கு முன்னால்
வாக்காளர்களை கவர்வதற்காக மோடி என்ன செய்ய போகிறார், அதற்கு பதிலடியாக இந்தியா கூட்டணி எப்படி செயல்படும், ஆக இந்த மூன்று விடயங்களில் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றி முடிவாகும். தோழர்களே, இந்த தேர்தல் நெருங்க நெருங்க நாம் இந்த மாதிரி ஒரு ஆழமான பகுப்பாய்வை செய்து உங்களுக்கு தருகின்றோம். இது அரசியல்வாதிகளுக்கு தான் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் இதன் மூலம் உங்களின் மூலம் அரசியல் தலைவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் போகலாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு காணொலி காட்சியை நீங்கள் பார்த்த பிறகு நீங்கள் லைக் ஆர் டிஸ்லைக் உடனே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கருத்து தான் எல்லாவற்றையும் இயக்குகிறது. எனவே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு இது இந்த காணொலி பிடித்திருந்ததால் பரவலாக இதை பகிருங்கள். இது இந்த நாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக தொண்டாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போது இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.